அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து இரண்டாவது முறை ஒரு தடவை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். அதற்கான நேரம் இல்லை. பரவாயில்ல, அது ஒரு படம் நம்மளுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே மனசில் தங்கிடும்ல, அதனால் அதிலிருந்து அப்படியே பேசலாம் அப்படின்னு. பொதுவாக நான் சஞ்சய் லீலா பன்சாலியினுடைய ஒரு விசிறி ரசிகை. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து யதார்த்தமான படங்கள் பார்த்துருப்போம், நிறைய பார்த்துருப்போம். அப்படி இல்லைன்னா முழுக்கவுமே ஒரு கற்பனையான படங்கள் பார்த்துருப்போம். காதலன் காதலியை லவ் பண்ணுறாங்க, அவங்க அப்பாவோ அல்லது யாரோ வில்லனாக இருப்பாங்க, அப்புறம் எண்டில் வந்து அவங்க சேருவாங்க. இது மாதிரியான ஒரு முழுக்கவும் ஒரு கற்பனையான ஒரு படங்களையும் நம்ம பார்த்துருப்போம். இவருடைய படங்கள் வந்து நம்ம தெரிஞ்சே தான் போவோம். அவர் சொல்லி தான் கூப்பிட்றாரு, என்னுடைய ஸ்டைல் இது தான், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுனால நாமளும் அதுக்கு அடாப்ட் ஆகி தான் உள்ளே போகிறோம். அப்போது இவருடைய ஹம்தில் தேச்சுக்கே சனம்லேருந்து ஆரம்பித்து இரண்டு படங்கள் தான் அவரோடது நான் பார்க்கல, மற்ற எல்லாமே நான் பார்த்துருக்குறேன். அவருடையதில் ஒரு பெரிய ஒரு யதார்த்தம் உள்ளே இருக்கும், ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உள்ளே வச்சுக்குவார். ஆனால் அதை சுற்றி கட்டமைக்கிறது வந்து அவருடைய ஒரு ஃபேண்டஸியான ஒரு கற்பனையான ஒரு உலகமாக இருக்கும். அது பிளாக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஐடியா தான், ஒரு கண் பார்வை திறன் குறைந்த ஒரு பெண்ணை ஒருத்தர் எப்படி வந்து கையாள்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கதைன்னு நினச்சிக்கிட்டே வருவோம். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த கதையினுடைய போக்கு மாறும். அந்த பொண்ணுக்கு அவர் மேலே இருக்கிற ஈர்ப்பு என்னவா மாறுதுங்கிற இடத்துல தான் அந்த கதையினுடைய தன்மை மாறும். அது வரைக்கும் அது அவர் அப்படியே கையில் மூடியே வச்சுக்குவார், ஒரு இடத்துல தான் ஓப்பன் பண்ணுவார். இது எல்லா படத்துலேயுமே அவர் செய்வார். அவங்க சொன்னாங்கல்ல, நான் வந்து பத்மாவதி பார்த்துக்கிட்டே வந்தேன், எனக்கு ஒரு பெரிய ஒரு தோணலை, நான் கடைசியில் சதியை பற்றி காட்டும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் அவர், அவர் ஒரு ஐடியா ஒன்று வச்சு அதை நோக்கி போயிட்டே இருப்பார். ஆனால் அது வரைக்கும் நம்மக்கிட்ட அதை காட்டவே மாட்டார், ஒரு இடத்துல அப்படி ஓப்பன் பண்ணி வச்சிடுவார். அப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நல்லா இருக்குது இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். அதுதான் அவருக்கும் தேவை, அதுதான் அவருடைய பாணி. இதுதான் வந்து அவருடைய பாணி படமாக இருக்குது. ஆனால் எனக்கு அவருடைய படங்கள் தெரிந்தே போகிறதுனால நம்ம தெரிந்தே சில இடங்களில் ஏமாறுவோம், சில இடங்களில் நல்லா இருக்குதுன்னு புல்லரிப்போம், அதெல்லாம் ஓகே. அதனால் எனக்கு அவருடைய படங்கள் பிடிக்கும். கங்குபாயை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது அந்த படத்தை பற்றி. எனக்கு இன்னும் சொல்ல போனால் எவ்வளோ இதுவாக இருந்திருக்கிறேன்னா, அது இயக்கினது சஞ்சய் லீலான்னு கூட எனக்கு தெரியாது. அது டைட்டிலில் பார்க்கும்போது தான், ஓ இவர் படமா அப்படின்னு. சில படங்கள் அவர் ப்ரொடியூஸ் பண்ணார், இப்போ நிறைய படங்கள் அவர் ப்ரொடியூஸும் பண்ணுறாருல, அப்புறம் ப்ரொடக்ஷனாக இருக்குமோன்னு பார்த்தா இல்லை, அப்புறம் தான் கூகுள் டைட்டில் கார்டை ஓட்டி பார்க்குறேன், அவருடைய படம் ஓகே சரி அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்கவே உட்காறேன். ட்ரெய்லர் பார்க்கல, எதுவுமே தெரியாது. அப்போ முதல்ல ஃப்ரெஷ்ஷாக நான் அந்த படத்தை பார்க்குறேன். அது ஒரு அனுபவம், அது எப்போவுமே நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஒன்றுமே தெரியாமல் ஒரு படம் பார்க்குறது. பார்க்க பார்க்க வந்து ஒரு கட்டம் வரைக்கும் எனக்கு மனசில் பட்டதே இருந்தது, இந்த மனுஷன் இதை சொல்லலை, இது ஏதோ சொல்ல வராரு, ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாயிண்ட் அவர் பிடிச்சி போகிறார், எங்கே கொண்டு போய் நிப்பாட்டணும் அப்படின்னு. அது ஒன்று. குறிப்பாக இது வந்து நாவல்லிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை குறித்து தேடியிருந்திருப்பீங்க. அது வந்து ஒரு 13 மும்பையினுடைய டார்க் ஏரியாவில் இருக்கிற ஒரு 13 பெண்களை பற்றி ஒருத்தர் வந்து எழுதியிருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் பற்றி ஒரு கதை மாதிரி எழுதியிருக்கிறார், அது சிறுகதை வந்து டாக்கி ஃபிக்ஷன் மாதிரி எழுதியிருக்கிறார். அதில் ஒரு சாப்டர் தான் மாஃபியா குயின் சொல்லி இவங்க கங்குபாய் பற்றி எழுதின ஒரு 13 பக்கம் கதை அது. அவர் வந்து கேள்விப்பட்டது, அவர் அவங்களோட இருந்தவங்க, அவங்க அவங்களுடைய பையங்க, அவங்க வளர்ப்பு குழந்தைகள், அவர்கள்ட்டெல்லாம் கேட்டுட்டு தான் அவர் எழுதுகிறார். அதிலிருந்து இந்த கதை வந்து சில இடங்கள்லாம் மாறுபடுது. அவர் பேசிக்காக வந்து அவர் எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களை இந்த அம்மா கங்குபாய் வந்து அவங்கக்கிட்ட, அவங்க அப்பா பாரிஸ்டர்னு சொல்கிறாங்கல்ல, அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்த ஒருத்தர், அவருக்கு வந்து வீட்டில் கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருக்குறாங்க, அங்கே தங்கியிருக்கிறாரு. அந்த ராம் நாய்க் அப்படின்னு ஒரு ராம்னிக்னு ஒரு கேரக்டர் வருது இல்லை, அந்த ராம்னிக்கை வந்து ஒரு இடத்துல தங்க வச்சுருக்கிறாங்க. அங்கே இந்த அம்மா இவங்க போவாங்க, அவர் ரொம்ப பிடிச்சி போயிடுது. முதல்ல அவர் கண்டுக்கவே இல்லை, ஆனால் போய் போய் இவங்க போய் பேசுகிறாங்க. இவனோட இன்னசென்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. சின்ன பொண்ணு, 15-16 வயசு பொண்ணு. அவங்ககிட்ட கேட்குறாங்க, அவங்க கேட்குறாங்க, நீங்கள் மும்பையிலேருந்து தானே வந்தீங்க, எனக்கு வந்து மும்பை போகணும், நாங்கள் வந்து நடிக்கணும். ஏன்னா இது ஒரு சின்ன ஊர், கத்தியாவடிங்கிறது ஒரு சின்ன ஊர், எனக்கு நடிக்கணும்னு சொல்லும்போது அவர் தான் இவங்களை கூட்டிகிட்டு வந்து நான் உன்னை நடிக்க வைக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு அந்த உள்ளூரில் கத்தியாவடியிலே கல்யாணம் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. இதே மாதிரி கொண்டு போய் அந்த பிராத்தல் ஹவுஸில் போய் அவங்கள சேர்த்துடுறாரு. அதுக்கப்புறம் கதைப்படி நம்ம கதையில் பார்த்தோம். இது வந்து அந்த நாவலில் வந்து அவங்க எப்படிலாம் லவ் பண்ணாங்க, அவங்க கல்யாணம் எப்படி நடந்தது அப்படின்னு இருக்கும். அது இந்த படத்தில் வந்து அது சொல்லலை, அது ஒரே லைனில் சொல்லிட்டு போயிடுறாங்க. போதுமானது இந்த படத்துக்கு. ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி எல்லாருடைய கதைகளும் ஒரே கதை தானே அப்படிம்பாங்க. அவங்க என்னுடைய என்னையே வந்து ஹஸ்பண்ட் தான் உன்னை யார் விட்டுட்டு போனா அப்படின்னு அந்த முதல்ல அந்த பொண்ணுகிட்ட கேட்பாங்க. அவர் சொல்லி என்னையே ஹஸ்பண்ட் தான் விட்டுட்டு போனார், இப்போ எல்லார் கதையும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதனால் அது தேவைப்படலை அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். இரண்டாவது வந்து ரொம்ப ஒரு இடம் வந்து எல்லா ரிவ்யூவர்ஸுமே சொல்கிற
அப்படின்ற ஒரு விதம் ஒரு விஷயம். அந்த ஒரிஜினலில் வந்து ஒரு ட்ராமாட்டிக் ஒரு விஷயம் இருந்தது. அது ஏன் வந்து சஞ்சய் தவற விட்டார்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இவங்க போய் அந்த பதான் போய் பார்க்குறாங்கல்ல, அந்த கரீம்பாய், அவருடைய ஒரிஜினல் பேர் பதான். அவரை போய் பார்க்கும் பொழுது முதல்ல அவர்கிட்ட போய் பேசும்போதே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் சைட்லேருந்து ஆட்கள் வந்து எங்களை அடிக்கிறாங்க, எங்களை வந்து கிட்டத்தட்ட எங்களை ரேப் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, அவருக்கு வந்து உங்களை ரேப் பண்ணுறாங்களா அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, உங்களையா அப்படின்னு ஒரு சின்ன இருக்குல்ல, அவங்க சொல்லுவாங்க ஏன் இல்லை எங்களை எங்கள் அனுமதி இல்லாமல் எங்கள் கிட்ட வந்து அவங்க வன்முறையை பிரயோகப்படுத்துறதுங்கிறது அது வந்து கிட்டத்தட்ட பாலியல் பலாத்காரம் தான், அதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசி பேசி ஒரு கட்டத்தில் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய மிஸ்ட்ரஸ் ஆக கூட நான் தயாராக இருக்கேன், ஏன்னா பிடிச்சிருந்ததுன்னா நாங்கள் மிஸ்ட்ரஸ் ஆவோம், ஆனால் எங்களை வந்து பலவந்தப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிடங்கள் கழித்து அவங்க வந்து சொல்கிறாங்க, உங்களுக்காக நான் ஒரு ராக்கி எடுத்து பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் பதானும் அவங்களும் பேசுகிறாங்க, கங்குபாயும் பேசும்போது ஒரு 10வது நிமிடத்தில் அவங்க சொல்கிறாங்க, என் கையில் ஒரு ராக்கி இருக்குது, அதை நான் உங்களுக்கு கட்டி விடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது, 10 நிமிடத்துக்கு முன்னாடி என்னுடைய மிஸ்ட்ரஸாக இருக்கிறேன்னு சொன்ன ஒரு லேடி இப்போ திடீர்னு என் கையில் கட்டி விடுறேன் அப்படின்னு, ஏன் எப்படி இந்த மாற்றம் இந்த 10 நிமிஷத்தில் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த ராக்கி நான் கையில் வச்சுக்கிட்டே அலைஞ்சிட்ருக்கேன், எந்த ஆண்கிட்டையும் எனக்கு கட்டணும்னு தோணவே இல்லை, எந்த ஆண் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை, முதன் முதலாக ஒரு ஆணை பார்க்குறேன், அந்த ஆண் மேலே எனக்கு நம்பிக்கை வருது, அவனை நான் சகோதரனாக ஏற்றுக்கலான்னு இருக்கேன், நான் அவங்கள சகோதரனாக ஏற்றுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் கையை நீட்டுறார். இப்போ சொல்கிறார், இன்னிலேருந்து நீ என்னுடைய சகோதரி அப்படின்னு. இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ரொம்ப ட்ராமாட்டிக்கான ஒரு ஸ்பேஸ். அதையே அவர் இது பண்ணான்னு தெரியல, சஞ்சய் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரான்னு நம்மளுக்கு தெரியாது. அது ஒன்று. இரண்டாவது ஒரு இடம் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க போய் நேரு போய் பார்க்க போகிறாங்களா, பிரைம் மினிஸ்டரை போய் பார்க்க போகும் பொழுது அதில் அவங்க பதிவு செய்திருக்கிறது என்ன அப்படின்னா, கங்குபாயே சொல்லி பதிவு செய்திருக்கிற விஷயம் என்னென்னா, அவர் கேட்குறாரு நேரு, எல்லார் மாதிரியும் கேள்வி தான் அவருக்கும் இருக்குது, நீ இங்கேருந்து வெளியில் வந்துட்டேன், வெளியில் வந்து ஒரு கணவன் குழந்தை குடும்பம்னு இருக்கலாமே ஏன் இந்த வாழ்க்கை அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க, சரி ஓகே அப்போது நான் மிஸ்ஸஸ் நேரு ஆகலாமா அப்படிங்கும்போது அவர் ஒரு கட்டத்தில் திகைக்கிறார். அவர் இதுக்கு என்ன பதில் சொல்கிறது, அவங்க சொல்கிறாங்க, உங்களை சங்கடப்படுத்துறதுக்கோ உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கோ அந்த வார்த்தையை சொல்லலை, உங்களை துன்புறுத்துறது இல்லை என்னுடைய நோக்கம், ஆனால் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு திகைப்பு வருதில்லை, இதுதான் யதார்த்தம், எங்களை திருமணம்ங்கிறது எங்களுக்கு நடக்காது, அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, அதோடய வாழ்க்கை எங்களுக்கு அதுக்கு அதான வாழ்க்கை இல்லை, நாங்கள் அதெல்லாம் கடந்து வந்துட்டோம், உங்களுக்கு புரிய வைக்கணும்ல அதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு இடம் சொல்கிறாங்க. அதையும் வந்து அவங்க ஏன் வைக்கலை அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக ரிவ்யூஸ் முன் வச்சாங்க. அதற்கு ஒரு ஒரு படைப்பாளியாக எதை வைக்கலாம் எதை வேண்டாம் அப்படிங்கிறதும் சில அரசியல் அழுத்தங்களும் காரணமாக இருக்கலாம், சில விஷயங்கள் வைக்காமல் இருக்கிறதுக்கு வேணாம், ஆனால் அது வந்து ஒரிஜினலில் இருக்கிறதுல தவற விட்ட 2 ட்ராமாட்டிக் மொமெண்ட்ஸ் இது ரெண்டும். இது ரெண்டும் அதன் பிறகு பொதுவாக அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் வந்து இந்திய பாரம்பரியம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி சப்டைட்டிலில் வந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அதில் என்ன அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா, ரொம்ப கிளியராக சொல்லுவாங்க, அது எல்லா பெண்கள் மனதிலையும் இருக்கிற ஒரு விஷயம், அதைத்தான் வந்து அவங்க கங்குபாய் வந்து சொல்கிறது, நீங்கள் எங்களை மாதிரியான பெண்கள் இல்லைன்னு சொன்னால் இந்துவில் நீங்கள் சொல்லிகிட்ருக்கிறீங்களே இந்தியா என்பது கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்லிகிட்ருக்கிறீங்கள, அது சிதறும். எப்படி சிதறும்னா, எவ்வளோ அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு மனம் பிறழ்ந்த ஒரு கொடுமையான ஆண்கள் அவங்கள சந்திக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும், அந்த ஆண்களை நாங்கள் இல்லை அப்படின்னா நேரடியாக இந்த சமூகத்தில் உள்ள பெண்கள் சந்திப்பார்கள், தெருவெல்லாம் வந்து ரேப் கேசஸ் நடக்கும், அவர்கள்ட்டிருந்து நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம், பெண்களுடைய டிக்னிட்டியை இந்தியாவினுடைய டிக்னிட்டியை நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படிங்கிறாங்க. மிகச் சரியான ஒரு வாதம், அதுக்காக எடுத்து வச்சது தான் அது. அப்படியே தவிர அவங்க வந்து தன்னுடைய பாலியல் தொழிலின் மூலம் இது வந்து அப்படி அந்த ஆங்கிள் அவங்க சொல்லலை, இது இல்லை அப்படின்னா இந்தியாவினுடைய முகம் தெரியுங்கிறாங்க, அது எவ்வளவு பெரிய விமர்சனம் இந்த சமூகத்து மேலே அவங்க வைக்கிறது, நாங்களாம் இல்லைனா லட்சணம் தெரியும்டா ரோட்டில் அப்படின்னு தான் அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. அது உண்மையும் கூட அவங்க சொல்லும்போது நம்மளுக்கு அதனுடைய, ஏன்னா நம்ம பஸ்ஸில் போகிறோம், நம்ம பொது இடங்களில் போயிருக்கோம், நம்ம வந்து ஆணும் சரி பெண்ணும் சரி நான் 2 பேருக்குமே அது மாதிரியான துன்புறுத்தல்கள் நம்மளை கடந்து தான் வந்திருப்போம். யோசித்து பார்க்கும்போது இது மாதிரியான பெண்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அதை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த படத்தில் அவர் முழுக்கவே இது ரொம்ப சிக்கலான ஒரு கதை. நீங்கள் உமன் எம்பவர்மெண்ட் பற்றி ஒரு படத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது எந்த மாதிரியான படங்கள் எடுப்பீங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆகிட்டாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து ஹஸ்பண்ட் இல்லாத அல்லது கணவனால் காதலனால் கைவிடப்பட்ட பெண் வாழ்க்கையில் முன்னேறினாங்க அப்படி இல்லைனா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் மாதிரி இந்த மேரிகோ மாதிரியாக அல்லது தங்கல் மாதிரி ஒரு பெண் வந்து ஸ்போர்ட்ஸில் முன்னேறிட்டாங்க, இது மாதிரியான படங்கள் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்போ நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவோம், அவங்க ஜெயிக்கணும்னு நினைப்போம். இந்த படத்தில் நம்ம எதை ஜெயிக்கணும்னு நினச்சிருக்க முடியும்,
யார் ஜெயிப்பான்னு நினச்சிருக்க முடியும், எதை இவங்க வந்து குளோரிஃபை பண்ணுறாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியும். ரொம்ப சிக்கலான இது ஒரு கதை இது. அப்போது அவர் ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை அவர் எடுத்துக்கிறாரு. கங்குபாய் எதற்காக கடைசி வரைக்கும் போராடினாருங்கிற ஒரு லைனை எடுத்துக்கிறாரு. அவங்க ஏன் வந்து இன்றைக்கும் வந்து அவங்களுடைய காமாத்தி பொருளை கத்தியாவாடின்னு இதில் மாற்றிருக்கிறாங்க, சரி இதில் வேறு பேர் வச்சுருக்காங்க, அந்த காமத்திபுரான்னு நினைக்கிறேன், அதான் சொல்கிறாங்க, அதான் சொல்கிறாங்க. ஆமாம், காமத்திபுராவில் வந்து இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் முடிக்கும் போதே வந்து அப்படி தான் முடிச்சிருப்பாங்க. ஒரு ஹீரோயினாக வந்து பாலிவுட்டில் ஒரு ஹீரோயினாக நடிக்கணும், தேவானந்துக்கு ஜோடியாக நடிக்கணும்னு வந்த ஒரு பெண் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் கத்தியாவடியினுடைய அத்தனை போஸ்டர்லேயும் அவங்களுடைய முகம் இன்றைக்கும் இருக்குது, எல்லா சுவர்கள்லேயும் அவங்களுடைய பேர் இருக்குது. நிறைய பேர் வந்து கத்தியாவுடைய அவ சொல்கிறாங்கல்ல, எல்லா குழந்தைங்களுக்கும் என் பேரை போடு அம்மாங்கிற இடத்துல அப்படிங்கிறாங்கல்ல, அது இன்றைக்கும் வந்து நிறைய பேர் என்னுடைய அம்மா யார், அவங்களுடைய பாட்டி யாருன்னு கேட்டால் கங்குபாயுடைய பேர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அத்தனை குழந்தைங்களை வந்து அவங்க எடுத்து வளர்த்துருக்குறாங்க. அப்போ இன்றைக்கி ஏன் எதுக்காக அவங்க அதை செய்தாங்க, இன்றைக்கி வந்து அந்த இந்த படம் வெளியில் வந்த உடனே நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த படம் வெளியில் வந்த உடனே அங்கே காமாத்திபுராவிலிருந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி காமாத்திபுராவில் 60% மேலே இருக்கிறவங்க வந்து ஃபேமிலி நாங்கள் நடத்திட்டுருக்கோம், நாங்கள் வெளியில் வந்து நாங்கள் குடும்பங்களாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம், திருப்பி நீங்கள் அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி படங்கள் எடுத்திங்கன்னா எங்களுடைய ஏரியாவை நீங்கள் திரும்பி தவறாக தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. ஜட்ஜஸ் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது பீரியட் ஃபில்மு, ஏற்கனவே நடந்ததை பற்றி சொன்னதுனால இதை நாங்கள் இதை தள்ளுபடி பண்ணுறோம், அந்த கேஸுன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் அது ரொம்ப முக்கியமானது, அவங்க போட்ட அந்த கேஸ் 60% மேலே நாங்கள் வந்து குடும்பங்களாக வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை அவங்க போராடி இருக்கிறாங்க. இரண்டாவது, டிக்னிட்டிங்கிற வார்த்தையை வந்து தொடர்ந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஹிந்தியில் சரியான எனக்கு தெரியலை, ஆனால் இங்கிலீஷில் சப்டைட்டில் பார்க்கும்போது டிக்னிட்டி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதை ஒரு தொழிலாக நினைச்சு பாருங்க, நினைங்க, இது ஒரு தொழில் அப்படிங்கிறத தான் அவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம் ஒரு இடத்துல வரும், அந்த அட்மிஷனுக்காக போவாங்க. அட்மிஷனுக்காக போகும்போது பக்கத்தில் ஒரு ஜேர்னலிஸ்ட் உட்காந்துருப்பார், அவர் சொல்வார், அவர் பேர் ஜெய்ஃப்ரியோ, ஜெய்தி, ஜெய்தி, ஐம் ஜெய்தி ஜேர்னலிஸ்ட் அப்படிப்பார். உடனே இவங்க கங்குபாய் ப்ராசிக்யூட்டாங்க, அந்த இது இருக்குல்ல, எனக்கும் இது தொழில் தான், உன்ன மாதிரி எனக்கும் இது தொழில் அப்படின்னு சொல்கிற இடமும், ஏன் எங்கள் பிள்ளைங்க படிக்கக்கூடாதா, எங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்குது அப்படின்னு சொல்கிற இடம், இந்த ஒரு விஷயத்துக்காக தான் என்னுடைய குழந்தைகள் படிக்கணும். அவங்க இங்கிருந்து வந்து சொல்லுவாங்க, உன் குழந்தைக்கு நாளைக்கு லட்டு கொடுத்து விடு, நான் கொடுத்து விட்ட லட்டுவை ஸ்கூலுக்கு கொடுத்து விடு அப்படின்னு. அதை நம்ம ரொம்ப சாதாரணமாக கடந்துட முடியாது, அது ரொம்ப கனெக்டடான ஒரு இடம். அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த புடவை எடுத்துகிட்டு வருவார்ல, அந்த பையன் வருவான்ல, வர்றதுக்கு முந்தின சீன், அதோடைய லீடு சீன் என்ன அப்படின்னா, இங்கேருந்து அவங்க எதிர்த்தாப்பில் வந்த பால்கனியில் நின்றுட்டுருப்பாங்க பெண்களெல்லாம், இங்கேருந்து பேசுவாங்க, நான் நேற்று லட்டு கொடுத்து விட்டேன் சாப்பிட்டியா அப்படின்னோடனே, சாப்பிட்டேன் நல்லா இருந்தது அப்படின்னு அங்கேருந்து ஒரு குரல் வரும். அவன் நாளைக்கு உன் பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடணுன்னே, அவள்லாம் எங்கே ஸ்கூலுக்கு போகிறா அப்படின்ன உடனே, அப்படிலாம் இருக்கக்கூடாது, நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசணும் வா அப்படின்பா, அது வேற ஏதோ ஒரு பொண்ணு வா பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு தான் அந்த லீடு எடுத்துகிட்டு தான் இங்கே வருவாங்க. அதை தான் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கு போகக்கூடாதா அப்படின்னு அவங்க கேட்குறது. இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க, ஏன்னா இது எதையுமே குளோரிஃபை பண்ண முடியாது. நம்ம சொன்ன மாதிரி தவறாகவும் ஆகிடும், இதை நீங்கள் வந்து குளோரிஃபை பண்ணுறீங்கன்னா தவறாயிடும். இந்த இடத்திலிருந்து கங்குபாய் உண்மையாகவே எதற்காக தொடர்ந்து வந்து அவங்க வேலை செய்துக்கிட்டே இருந்தாங்க, ப்ரைம் மினிஸ்டரை போய் பார்த்தும், அங்கேயும் போய் லீகலைஸ் பண்ணுங்கள் எங்களுடைய லைசன்ஸை, அவங்க கேட்குற விதம் ரொம்ப முக்கியமான இடம். அவர் கேட்குறாரு, அவருமே சொல்வார், ப்ரைம் மினிஸ்டருமே சொல்கிறாரு, நீ வந்துட்டு இந்த சொசைட்டி வெல்ஃபேர்க்காக இல்லையே, உங்களுடைய தொழில் வந்து இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக இல்லையேன்னு சொல்லும்போது அவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் சட்டவிரோதமாக நாம் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பெண்ணை வந்து ஒரு சிறுமி வந்து இன்னொருத்தவங்களுடைய கை மாறிட்டிருப்பாங்க இந்த நிமிஷத்தில் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் அவரை வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிக்க வைக்கும், உண்மைதானே அப்படின்னு. ஸோ இதை லீகலைஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுனால தான் அதுதான் அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு ராணியாக மகாராணியாக அந்த இடத்துல மாற்றினது. அவங்க மூணு விஷயம் திரும்பி திரும்பி சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் அது, அது வந்து ஒரிஜினல் கங்குபாய் கிட்டேருந்து எடுத்த அந்த மூணு விஷயங்கள் தான், அந்த மூணு விஷயத்தும் தான் சஞ்சய் லீலா பன்சாலி இந்த படத்தில் சொல்லணும்னு நினச்சது. ஒன்று, இந்த தொழிலுக்கான டிக்னிட்டி, அவங்க அந்த ஜெயிச்சு வந்த உடனே அந்த மேடை மாதிரி இருக்கும்ல, அதில் மேலே ஏறி சொல்லுவாங்க. மூணு விஷயம், ஒன்று வந்து இந்த தொழிலுக்கான மரியாதை நமக்கு கிடைக்கணும், ஸ்ப்ரெட் த ஃப்ராக்ரன்ஸ் அப்படிம்பாங்க, உங்களுடைய இதை வந்து நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, உங்கள் தொழிலில் வந்து எல்லோரும் வெளியில் இருக்கிறவங்க நேர்மையற்ற தொழில்னு சொல்லுவாங்க, இருந்துட்டு போட்டுமே இந்த நேர்மையற்ற தொழிலை வந்து நேர்மையாக பண்ணுவோமே அப்படின்னு அவங்க சொல்கிற ஒரு விஷயம். இரண்டாவது வந்து இந்த ரூபா வாங்குங்க மாங்க, அதுக்காக ரூபா வாங்காமலாம் சேவையெல்லாம் யாரும் செஞ்சுருக்க வேண்டாம், நீ ரூபா வாங்கு அப்படின்னு அவங்க சொல்கிற ஒரு இடம். மூணாவது அவங்க சொல்கிறது வந்து
எனக்கு ஞாபகம் இல்லை. மூணாவது ஒரு விஷயம் ரொம்ப, யாருக்கும் பயப்படாதீங்க, யாருக்கும் பயப்படாதீங்க அம்மாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து இது ரொம்ப முக்கியம், சுயமரியாதை ரொம்ப முக்கியம், டிக்னிட்டி வேணும். அது இருக்கிற பெண்கள் வந்து ஆணுக்கு எப்படி குறைவாக இருக்க முடியும்? யாரையும் பார்த்து பயப்படாதீங்க, போலீஸை பார்த்து பொலிட்டீஷியன் பார்த்து பயப்படாதீங்க. நாம் தொழில் செய்கிறோம், நம்மகிட்ட இருந்து அவங்க மாமூல் வாங்கிட்டு போகிறாங்க, அவங்கள பார்த்து நீங்கள் ஏன் பயப்படுறீங்கம்மாங்க. இந்த ஆட்டிடியூடு தான் அவர் வந்து வீடு ஃபுல்லாக ரைட் நடக்கும்போது இவங்க உட்காந்து அந்த ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஆவி பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு, உனக்கு என்ன வேணும், இதுதானே வேணும், தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அடுத்த, அதோட அந்த சீனை கட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்த சீன், அடுத்த ஷாட்டு தான். நிமிந்து பார்க்கும்போது அந்த எய்த்தாப்பில் அந்த ஷிண்டே இருப்பார், அவர் சொல்லுவார் இதெல்லாம் அனுப்பிச்சது யார் தெரியுமா, ரஜியாபாய் தான் அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னே. நீ போலீஸாக தானே இருந்த, என்னையிலேருந்து போஸ்ட்மேன் ஆனேன், இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காதே. நான் விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல, ரஜியாபாய் என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு எதிரியாக இருக்கலாம், வெளியில் உள்ளவங்களுக்கு அவன் எதிரி கிடையாது, அவங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறவங்க. இது உணர்த்துற ஒரு விஷயம் இருக்குல்ல ஒவ்வொரு சீன்லேயும். விட்டுட்டு போயிருந்துருக்கலாம்ல, ரைடு முடிஞ்சது எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம், அதோட அந்த சீனை கட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் சீனுடைய லீடும் ஏதாவது ஒரு சீனோடைய எண்டும் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக யோசித்து வச்ச காட்சிகள் அது எல்லாமே. ரெண்டாவது சினிமாட்டோகிராஃபி பற்றி, இந்த படம் வந்து நான் பார்க்கும்போது ஒரு ரெண்டு இடத்துல வந்து எனக்கு தோணுச்சு, இல்லை இதில் வந்து எனக்கு பார்க்கும்போது தோணுச்சு, இல்லை லைட்டை வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில். முக்கியமான இடங்களில் சன்லைட் வருதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே படம் பார்த்துட்டே இருக்கேன். அப்போ என்னுடைய கெஸ்ஸிங் எல்லாம் சரியாகவே ஆகிட்டுருக்குது. நிறைய இடத்துல வந்து சன்லைட் அந்த அவங்க முகத்தில் படும், ரொம்ப அவங்க குளிக்கும்போது அந்த பையன் வந்து உட்கார்ற அந்த இடம், அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுவாங்கள்ல ஃபோனில், அவங்க அம்மா கிட்ட, உங்கள் அப்பா வந்து கடைசி காலத்தில் இறந்து போகும்போது கூட இது கங்கை இதை குடிக்கலை, கங்கா ஜல்ல குடிக்கலை, ஏன்னா அதில் ஓம் பேர் இருக்குதுங்கிறதுக்காக. அப்படின உடனே இவங்க ஒட்டஞ்சி போகிற இடத்துல ஒரு லைட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதோட ரொம்ப எண்ட் என்ன அப்படின்னா அந்த பிரிட்ஜு மேலே அதை ஷார்ட்டை முடிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு இருக்கிற அந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்குல்ல, அவங்க எந்த இடத்துலையும் கங்குபாய் ஒட்டஞ்சி அலற மாதிரி ஒரு இடமும் இருக்காது. ரொம்ப நம்ம கவனிச்சோன்னா அவங்க எங்கே அந்த தன்னுடைய ஃப்ரெண்டு இறந்து போயிருப்பாங்க, அப்போ கூட அவர் கல் மாதிரி அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சீக்கிரம் 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 காலை கட்டி போடு, போய் மனத்தேறி இந்த ஆண்களை நம்ப முடியாதுங்க. எவ்வளோ முக்கியமான வீரியமான வசனம் அது. அப்பவும் கல் மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. அந்த நேரத்துலேயே அவங்களுக்கு அதுதான் தோணுது, அவளை பாதுகாப்பாக அனுப்பிச்சி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு. எந்த இடத்துலையும் உடையிற மாதிரியே காட்ட மாட்டாங்க. ஆனால் அந்த சீனில் வந்து அழமாட்டான், கோவப்படுவா 30 செகண்ட் என்ன புலம்பிகிட்டு இருக்க 30 செகண்ட்னு, என் 12 வருஷம் வாழ்க்கையை 30 செகண்டில் சொல்லிட முடியுமா, எங்கள் அப்பா சேர்த்து போன துக்கத்தை 30 செகண்டில் சொல்ல சொல்கிறியா, யார்கிட்டயும் இருக்கிற கோவம். அவங்க அம்மா அப்போதே ஃபோனை வச்சுட்டு போயிருப்பாங்க, ஆனால் அந்த கோவம் இருக்குல்ல. ஆனால் அங்கேயும் அதோடய எண்டு என்னவாக இருக்கும்னா அவங்க ஒட்டஞ்சி அலற மாதிரி தான் இருக்கணும். ஆனால் டேரக்டருக்கு அவங்கள அப்படி காட்ட விருப்பம் இல்லை, அதனால் மொட்டு மொத்த ஷாட்டையும் தூக்கி பிரிட்ஜுக்கு வச்சுருப்பாங்க. அப்படியே பின்னாடி வரும் கேமரா பிரிட்ஜு கிட்ட முடியும், பிரிட்ஜு அழுவான். அது நம்மளுடைய எமோஷன், பிரிட்ஜோட எமோஷனுங்கிறது நம்மளுடைய ஒரு எமோஷன். இது மாதிரியான நிறைய இடங்களில் வந்து பிளான்டு ஷாட்ஸு, அதில் வந்து அந்த சன்லைட் வர இடத்துல அந்த ஒரு கடைசியாக வந்து பொண்ணு கேட்டுட்டு இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு தன்னுடைய தனக்கு பிடித்த ஒருத்தனுக்கே பேசிட்டு இதில் காரில் வரும்போது ஒரு லைட் ஷேடு வரும் முகத்தில், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த லைட் ஷேடு. அதுக்கப்புறம் மாடியிலேருந்து பேசுவாள் அவங்க கிட்டே, கீழே பேசுவாள் அந்த கார்டு வச்சு, அது எங்கே டைலாக் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஒரு கவிதை மாதிரி இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது. அந்த இடத்துல ஒரு லைட் ஷேடு. அப்போ நான் நினச்சேன் இல்லை நம்ம தான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி அல்லது ரொம்ப ஃபேண்டசி, நம்ம தான் அப்படி பார்க்குறோம் போல் இருக்குது, இது அமைஞ்சிருக்குதா அப்படிங்கிறதுக்காக நான் அவருடைய சுதீப், அந்த கேமரா சினிமாட்டோகிராஃபர் பேர் சுதீப் சாட்டர்ஜி, அவருடைய இன்டர்வியூ எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்கும்போது அவர் அதை சொல்லியிருந்தார். நான் மிஸ் பண்ண இடத்தையுமே அவர் சொல்லியிருந்தேன், இந்தந்த இடத்துல நாங்கள் லைட் வச்சுருந்தோம், அது நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம். பட் நான் அந்த லைட்டு முக்கியமான இடங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவளுடைய பியூரிட்டி வந்து எனக்கு நம்மளுக்கு காட்டுறதுக்கு க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு அந்த லைட் தேவைப்பட்டது. சன்லைட் வெவ்வேறு சன்லைட்டை காட்டியிருப்போம், அவன் ட்விலைட்டில் உள்ள சன்லைட்டு, அதுக்கப்புறம் வந்து சன் ரைஸ் ஆகிற ஒரு சன்லைட்டு, சன் செட் ஆகும்போது உள்ள சன்லைட்டு, மத்தியான நேர லைட்டு, இது எல்லாமே நாங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் காட்டியிருப்போம், வேரியஸ் சன்லைட்ஸ். ஆனால் அதை நாங்கள் வந்து அதை காட்டணுங்கிறத முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். இரண்டாவது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது சஞ்சயுடைய எல்லா படத்துலேயுமே நம்மளுக்கு தோணும், நான் பிளாக்
பிளாக் படத்தை பார்த்துட்டு கண்ணை மூடும்போது நம்மளுக்கு வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் தான் மைண்டில் வரும். அந்த படத்தை நீங்கள் எப்போ நினச்சி பார்த்தாலும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷேட் இல்லாமல் அந்த கலர் சென்ஸ் இல்லாமல் நம்மளால் அந்த படத்தை யோசிக்க முடியாது. எனக்கு பாஜிராவ் மஸ்தான் யோசிக்கும் போதும் ஒரு மாதிரி கோல்டன் டின்ட்டோட தான் என்னால் அந்த படத்தை யோசிக்க முடியும். பத்மாவதி யோசிக்கும் போது அது வந்து என்னுடைய இது அப்படி ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு அந்த கலர் வந்து ஈர்த்திருக்குது. பத்மாவதியை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆரஞ்சு ஒரு ரெட்டு டின்ட்டோட தான் அந்த படத்தை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த படத்தை வந்து ஒயிட்டோட தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க அதை வந்து பிளான் பண்ணியே அதுக்கு சீனே கூட வச்சுட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி புடவையெல்லாம் எடுத்து காட்டும் போது இது அதோடைய ஒயிட் இந்த ஒயிட்னு சொல்கிற அந்த ஒயிட்னு சொல்கிறையா அப்படின்னு சொல்கிற அந்த ஒயிட்டிலேருந்து அவங்க அந்த எல்லா இடத்துலையும் அந்த ஒயிட்டை காட்டிகிட்டே இருப்பாங்க. அதான் கடைசியில் வந்து அவர் எப்போவுமே ஒரு 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 அவர் ஒரு ஃபேண்டஸியை வந்து மாதிரி யோசிக்கிற தன்னுடைய பியாண்ட் எலிமெண்ட் யோசிக்கிற ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிறதுனால அந்த மேலேருந்து அந்த ஒயிட் கலரில் அது வந்து அவர் பிளான் பண்ணியே பண்ணது. அது அது அவருக்கு வந்து அதை அவருக்கு வந்து அவ்வளோ பிடிச்சி போயிருந்துருக்குது அந்த கேரக்டரை. கங்குபாய்ங்கிற ஒரு கேரக்டர் ஒரு அந்த சோலோட பியூரிட்டி அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவருக்கு அதை தாண்டி அவருக்கு எப்படி அதை வந்து கொண்டாடுறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட அவர் கொண்டாடி இருக்கிறார் அந்த கடைசி ஷாட்டில் வந்து இருது அது எவ்வளோ பெரிய பொசஷன் அப்படியே வரும். அதை வந்து அவர் அவ்வளோ கொண்டாடி இருக்கிறார். மிக முக்கியமாக நம்ம எப்போவுமே வந்து ஹீரோக்கு வந்து ரொம்ப நோன் வெல் நோன் ஹீரோ சூப்பர் ஸ்டார் ஹீரோஸ்க்கு முதல்ல ஷார்ட் வைக்கும்போது காலில் வைப்போம். இந்த படத்தில் ஆலியாவுக்கு காலில் தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹீரோயினுடைய ஷார்ட் வந்து அவங்களுக்கு நான் காலில் அப்படி இப்படி ஒரு மிதி மிதிப்பாங்க. அந்த அதுக்கப்புறம் தான் வந்து அது இறங்கி அப்படி இந்த கார்லேருந்து இறங்கி அப்படி ஒரு கெத்து அப்படி நிற்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஏன்னா எப்படிப்பட்ட ஹீரோயினை நம்ம காட்ட போகிறோம், ஒரு ஐஏஎஸ்ஸை காட்டுறோமோ ஒரு ஐபிஎஸ்ஸை காட்டுறோமோ ஒரு அட்வொகேட்டை காட்டுறோமோ ஒரு கலெக்டரை ஒன்றும் கிடையாது. அது எப்படிப்பட்ட பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நீங்கள் இப்படி ஒரு ஷார்ட் வைக்கணும் அப்படின்னா அந்த கேரக்டர் மேலே அவருக்கு இருந்த ஒரு நம்பிக்கை. இந்த கேரக்டர் நீங்கள் வந்து இன்னும் அந்த படத்தில் எங்கேயுமே நம்ம ஒரு பாலியல் தொழில் பண்ணுற இடம்னு காட்டிட்டு ஒரு இடத்துல கூட ரூமுக்கு உள்ளே என்ன நடக்குங்கிற ஒரு ஷாட்டோ ஒரு சில் அவுட் ஷாட்டோ கூட அல்லது நீங்கள் கெஸ் பண்ணுங்கிற மாதிரியான பக்கத்தில் வந்தோடைய பூவை காட்டுற லைட் ஆஃப் பண்ணுற ஷாட் எதுவுமே கிடையாது. அவங்க வேண்டாம் நினச்சிட்டாங்க இது இல்லை என்னுடைய படம் அப்படிங்கிறத காட்டியிருக்கிறதுக்கு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது எல்லோரும் வேலை பார்ப்பாங்க பகலில். நீங்கள் பார்த்தீங்கன்னா துணியை ஒருத்தங்க அயன் பண்ணிகிட்ருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து துவைச்சிட்ருப்பாங்க, ஒருத்தவங்களுக்கு தலை கட்டிகிட்ருப்பாங்க. அந்த நம்மளுக்கு சொல்லாமல் அந்த பின்னாடி அந்த நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த பெண்களினுடைய வாழ்க்கை வந்து எப்படி போயிட்டுருக்குதுங்கிறது அந்த பின்னாடி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ரீ பிளான்டாக இப்படி தான் இருக்கணும். இந்த படம் எடுக்கிறது சிக்கலான படம். வேறு ஏதாவது ஒரு இயக்குனர் எடுத்திருந்தாங்கன்னா ஒன்று இதை வந்து ஹைலி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம் எடுக்கிறோன்னு சொல்லி பக்கத்து பக்கத்துக்கு லாஸ்ட்டு அவங்க கிளைமேக்ஸில் பேசுகிற வசனத்தெல்லாம் துண்டு துண்டாக அங்கங்கே போட்டு இல்லாமல் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்று நாங்கள் ஆண்களை குறை சொல்லியிருப்பாங்க. இங்கே ஆண்களை வந்து சொல்கிறாங்க ரொம்ப இதுவாக தான் சொல்கிறாங்க. ஆனால் ஈக்குவலாக அந்த ஷீலா கேரக்டரை வச்சுருப்பாங்க, அந்த அந்த பெண்ணுடைய கேரக்டரை வச்சுருப்பாங்க எவ்வளவு கொடூரமானவங்கன்னு. அதில் அதில் ரஹீம்னு சொல்கிறவரெலாம் பின்னாடி கை கட்டி நிற்பார். ஆனால் இந்த அம்மா தான் வந்து அந்த ஷீலாவும் சரி இன்னொரு ஒரு லேடி முதல்ல ஒரு பெண்ணை காட்டுவாங்க பேர் மாதிரி ரேஷ்மா நினைக்கிறேன். அவங்க ரேஷ்மா இல்லை ராஷ்மி அவங்கள காட்டுவாங்க. இப்படியும் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னையும் ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. மிக முக்கியமான ஒரு படம், எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடித்த ஒரு படமாக இருந்தது. சஞ்சய் லீலா பன்சாலியினுடைய பெஸ்ட்டு பிக்சர் அப்படின்னு சொன்னால் நான் இந்த படத்தை தான் சொல்வேன். அதுக்கப்புறம் தான் பிளாக்கு பாஜிராவ் அதெல்லாம் ஓகே நல்ல படங்கள் இதில். ஆனால் அவர் தான் சொல்ல வந்ததை எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் மிகச்சரியாக கொண்டு சேர்த்த படம் அப்படின்னு சொன்னால் நான் கங்குபாயை சொல்லுவேன். நன்றி.